எல்லா புகழும் நேசர் இயேசுவுக்கு. தர்மம் கேட்க போன ஒரு மனிதர் ஐயா அம்மா அப்படின்னு ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நின்று கேட்டுட்டு இருக்காருங்க. அந்த வீட்டிலிருந்து யாரும் வெளியில் வரல. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த வீட்டிலிருந்து ஒன்றும் கிடைக்காதுன்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு. இன்னொரு மாணவன் 10வது பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு இப்படி சொல்கிறான், கணக்கு எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆவேன்னு எனக்கு அப்போவே தெரியுமே. ஒருத்தங்க உதவி கேட்க போயிட்டு திரும்பி வரும்பொழுது இப்படி சொல்கிறாங்க, அந்த ஆள் சரியான கஞ்ச பிசினாரி, அவர்கிட்டருந்து எந்த பண உதவியும் கிடைக்காதுன்னு எனக்கு அப்போவே தெரியும். அன்பான சொந்தங்களே, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே எதிர்மறையான விஷயங்கள். ஆமாங்க, மனிதர்களை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோமோ அதே கண்ணோட்டத்தோட பல நேரங்களை கடவுளையும் பார்க்குறோம். கடவுள் என்னோட ஜபத்தை கேட்குறாரா கேட்கலையா, என்னை குணப்படுத்துவாரா மாட்டாரா, எனக்கு நல்ல வாழ்க்கையை தருவாரா மாட்டாரா, இப்படி குழம்பி இருக்கிறோங்க. ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை நமக்கு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. என்ன தெரியுங்களா? கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், தன்னை நாடி செல்வோருக்கு தக்க கைமாறு தருகிறார் என்பதையும் நம்ப வேண்டும் என்கிறது. ஆம் அன்பான சொந்தங்களே, கடவுள் இருக்கிறாரு. நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு உங்களுக்கு தக்க கைமாறு தராரு. மீண்டும் நாளை உங்களை பலப்படுத்தக்கூடிய இறைவார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.